வணக்கம் நேயர்களே இன்றைய குறுந்தகோல் பகுதியில் நாம மாநிலங்களுக்கு இடையேயான நதி நீர் பங்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நம்ம வச்சிருக்கோம் மாநிலங்களை வந்து நம்ம மொழி ரீதியா மறுசீரமைப்பு போது நிறைய நதிகள் வந்து இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் அதாவது இரண்டு மூன்று மாநிலங்களுக்கு சொந்தமான ஒரு நதியா இருக்குது அப்போ நதி தோன்றக்கூடிய மாநிலம் ஒன்றாகவும் அது கடலில் கடக்கிறதுக்கு முன்னாடி கடந்து போகிற மாநிலங்கள் பலவாகவும் இருக்கும்போது அந்த நதி நீரை பங்கிட்டுக் கொள்வதற்கு எந்த அடிப்படையில் அதை பங்கிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு கேள்வி எழும்போது நாடாளுமன்றம் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை சொல்லுது இதுதான் அரசியல் சாசனத்தில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஷரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இரண்டு மாநிலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நதி வந்து சொந்தமாக இருக்கும்போது அந்த நதி நீரை வந்து பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டா என்ன செய்வது இதுதான் இப்போ கேள்வி அப்போ இரண்டு மாநிலங்களும் தங்களுக்குள் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்களாக தீர்த்துக்கிட்டா சரியா போச்சு ஒருவேளை அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் நதிநீர் பங்கீட்டில் எந்த ஒரு முடிவும் வரல அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கம் அப்போதுதான் தலையிடும் மத்திய அரசாங்கம் தலையிட்டு கூட என்ன செய்யும் அப்படின்னா அதற்காக ஒரு தனி தீர்ப்பாயம் அமைக்கும் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தீர்ப்பாயம் தான் வந்து மத்திய அரசாங்கம் சார்பாக என்ன பண்ணும் அப்படின்னா இரண்டு மாநிலத்திலையும் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது எங்க வந்து வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு எங்க வறண்டு போவதற்கான வாய்ப்பு எந்த மாதிரி சுற்றுச்சூழல் வந்து இதனால பாதிப்பு அடையும் எவ்வாறு நதிநீரை பங்கிடலாம் அப்படின்னு பல்வேறு காரணிகளை வந்து அவங்க அலசி ஆராய்ஞ்ச பிறகு அவர்கள் வந்து ஒரு இறுதி தீர்ப்பை கொடுக்கறாங்க அதான் பைனல் வெர்டிக்ட் சொல்றோம் இந்த நதிநீர் தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் அதை பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்ட பிறகு அது அவங்களுடைய அரசு வெளியிடுவாங்க அந்த அரசு வெளியிட்ட பிறகு அது வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சமமான அதிகாரம் படைத்த விஷயம் உச்சநீதிமன்றத்தில் எந்த மாதிரி தீர்ப்பு சொன்னா அதுக்கு மேல அப்பீல் கிடையாதோ அதே மாதிரிதான் தீர்ப்பாயம் சொன்னப்பட்ட தீர்ப்பு அரசாங்க அரசு வந்த பிறகு அதுதான் வந்து பைனல் அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது அந்த தீர்ப்பின் பிரகாரம் மாநிலங்கள் வந்து செயல்படணும் இந்த அடிப்படையில் காவிரி பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம் காவிரி அப்படின்றது கர்நாடகாவில் வந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வந்து பாய்ந்து கடல்ல கலக்குது நமக்கு தெரியும் காவிரி நதிநீர் அப்படின்றது வந்து நான்கு மாநிலங்களுக்கு சொந்தமா இருக்கு கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி இந்த நான்கு மாநிலத்திலயும் காவிரி நதிநீர் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ கர்நாடகா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க தண்ணீர் அதிகமாகவும் அதனால் பாசனம் பெறக்கூடிய நிலப்பரப்பு கம்மியாகவும் இருக்கு ரொம்ப சாதாரணமா சாதாரண கணக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இடம் வந்து தண்ணீர் அங்க தேவை ஆனா அவங்களுக்கு அதிகமா இருக்கு நானூறு டிஎம்சிக்கு மேல அவங்களுக்கு தண்ணீர் அதிகமா இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் சதுரடி சதுர கிலோமீட்டருக்கு தண்ணீர் தேவைப்படும் இங்க இருநூத்தி ஐம்பது டிஎம்சி தான் தண்ணீர் நமக்கு வருது அப்போ அவங்களுக்கு தண்ணீர் தேவை அதிகமாகவும் தண்ணீர் அதிகமாகவும் இருக்குது ஒரு இடத்துல இங்க வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இடம் வந்து அதிகமாக தண்ணீர் தேவை அதனால கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஏக்கர் வந்து பாசன பகுதியா காவிரியில இருக்கு அந்த அளவுக்கு தண்ணீர் தான் இங்க வருது அப்போ அதிகமா தண்ணீர் இருக்கிற இடம் தேவை குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து சாதாரணமா நம்ம கணக்கு போட்டாலே புரியும் இது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை இந்த தீர்ப்பாயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே போட்டிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயே வந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது அந்த உடன்படிக்கை சரியில்லை அதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிதான் ரெண்டு மாநிலங்களுக்கும் பிரச்சனை வந்தது ரெண்டு மாநில பிரச்சனைகளும் பேசி தீர்த்துக்க முடியலன்னு சொல்லி தீர்ப்பாயம் கொண்டு வந்தாங்க தீர்ப்பாயம் இரண்டாயிரத்தி ஏழுல தன்னுடைய இறுதி தீர்ப்பை சொல்லிட்டாங்க இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுக்கு எவ்வளோ கர்நாடகாவுக்கு எவ்வளோ கேரளாவுக்கு எவ்வளோ புதுச்சேரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கூட மாநிலங்கள் வந்து செயல்படுறதுக்கு முன்வரல அதற்கு அப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லுவாங்க மறு ஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் தற்போது மறுபடியும் அதில் சின்ன மாற்றம் பண்ணினாங்க தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் கொடுக்கக்கூடிய தண்ணியில தண்ணியோட அளவில் கொஞ்சம் சின்ன மாற்றம் பண்ணினாங்க அதற்கு அப்புறம் இறுதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த இறுதி தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம் அப்படின்னு ஒண்ணு அமைக்கணும் அந்த ஆணையம் தான் வந்து தொடர்ந்து இந்த தீர்ப்பின் வழியாக ஒவ்வொரு வருடமும் நதிநீர் பங்கீடு நடக்குதான் தொடர்ந்து பார்க்கும் அந்த ஆணையம் தான் இப்போ அமைக்க சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் மீண்டும் மற்றொரு ஒரு தலைப்போடு சந்திக்கலாம் வணக்கம்